அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்னைக்கு வந்து ஈவினிங் டீயோட என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சேன், நைட்டுக்கு என்ன சாப்பாடு செஞ்சேங்கிறத ஒரு ரொட்டீன் வீடியோவாக போட்டிருக்கேன். ஈவினிங் ஒரு 5:30 போல் தான் நான் டீ போடுவேன், அதுலேருந்து என்னோடய ரொட்டீன் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும். இது பாசிப்பருப்பும் அரிசியும் சேர்த்து தோசை சுடுறதுக்காக ஒரு 2:30 போலேயே நான் ஊற வச்சிட்டேன். அது எப்படி ஊற வச்சேன்னா, ஒரு சுண்டு பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன், அதாவது 1/4 கிலோ பிடிக்கிற அந்த டம்ளரால் ஒரு டம்ளரு, 4 டேபிள்ஸ்பூன் போல் பச்சரிசி எடுத்துட்டு இதை கழுவிட்டு ஊற வச்சிடலாம். டீ போடுறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் செய்யலான்ட்டு 140 கிராம் மைதா எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். பேக்கிங் சோடா சேர்க்குறதா இருந்தால் 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். தயிர் 200 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் பேக்கெட் தயிர் வாங்கினீங்கன்னா 1 பேக்கெட் தயிர் இதுக்கு சரியாக இருக்கும். இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட டேஸ்ட் வந்து டோனட் மாதிரி இருக்கும். டோனட்க்கு நம்ம ஈஸ்டெல்லாம் சேர்ப்போம். இதை ஈஸ்டெல்லாம் சேர்க்காமல் தயிர்லேயே குயிக்காக தயார் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக சுகர் கோட்டிங் தான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சாக்லேட் கிளேஸ் செஞ்சுக்கலாம், இல்லைன்னா சுகர் கிளேஸ் கூட செஞ்சு உங்கள் விருப்பம் போல் நீங்கள் சர்வ் பண்ணலாம். மாவு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதை ஒரு கவரில் போட்டு ஓரத்தை வெட்டி விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதான். நான் சொல்லியிருக்க அளவில் நீங்கள் மாவும் தயிரும் சேர்த்து கலந்து போட்டிங்கன்னா இந்த பதத்துக்கு மாவு கரெக்டாக வந்துடும். ஒருவேளை கொஞ்சம் தண்ணியாச்சுன்னா மாவு சேர்த்துக்கங்க கொஞ்சம், இல்லை திக்காக இருந்துச்சுன்னா தயிரோ பாலோ கொஞ்சம் சேர்த்துட்டு மாவை வந்து நான் சொன்ன மாதிரி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா கம்மியான தீயில் வேக வச்சு நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். நான் ஏற்கனவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சீனி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சூட்டோட அந்த சீனியை நம்ம தூவிட்டு மிக்ஸ் பண்ணி பரிமாற வேண்டியதான். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் டீ போட்டுக்கிறேன். மசாலா டீ போடுறதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 3 பேருக்கான டீ. 2 கிராம்பு, 3 ஏலக்காய், 4-5 பட்டை எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு 1 இன்ச் சைஸுக்கு இஞ்சி தட்டி வச்சுருந்தேன், அதையும் போட்டுடலாம். இப்போது 3 டம்ளருக்கான சீனி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா 3 டம்ளருக்கான டீத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். நம்ம ஏன் டைரெக்டாக பாலில் டீத்தூள் போடாமல் இப்படி போடுறோன்னா, பாலில் இறங்குறத விட டிகாஷனும் ஃப்ளேவரும் தண்ணியில் வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகும். அதனால தான் நம்ம தண்ணியில் ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுக்கிறோம். பேசிக்காக இந்த டீ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து டைரெக்டாக பால் எடுத்து இதில் ஊற்ற போகிறோம். இல்லைன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், கொதிக்க வச்ச பாலை இதில் சேர்க்க வேண்டாம். இப்போ நான் 2.5 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். இந்த பாலெல்லாம் டீத்தூள், இந்த இஞ்சி, நம்ம சேர்த்துருக்க பட்டை கிராம்பு இதோடு சேர்ந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம யூஸ்வலாக மசாலா டீ சாப்பிடும் போது காரமாக பஜ்ஜி, வடை, பக்கோடா இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட தான் நல்லாயிருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் மொக்கையாக இருந்துச்சு, இருந்தாலும் சாப்பிட்டாச்சு. டீ குடிச்சு முடிச்சு கொஞ்ச நேரத்துலேயே மஹரி ப்ரேயர் வந்துருச்சு. மஹரி ப்ரேயருக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் என்னோடய இரவு சமையலை ஆரம்பமாச்சு. நான் இன்றைக்கி இரவு உணவுக்காக பச்சைப்பயிறு தோசையும் இஞ்சி சட்னியும் செய்ய போகிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரே வீடியோலேயே 7 விதமான சட்னி வகைகள் செய்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா சட்னியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது என்ன சட்னினா, தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி, பூண்டு சட்னி, தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, கத்திரிக்காய் சட்னி, மஞ்சள் கொடமிளகாய் சட்னி. நான் இப்போ செய்ய போகிற இஞ்சி சட்னி
அதை விட ஒரு புடி டேஸ்ட்ல கூடுதலாவே இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டு பொரிய விட்டுருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இந்த தாளிப்பை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயிலேயே ரெண்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். ஒரு இன்ச்சு சைஸுக்கு 10 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சி சட்னிங்கிறதுனால இஞ்சி கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். பொட்டுக்கடலை 4 டேபிள்ஸ்பூன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 5 சிகப்பு மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்திருக்கேன். 2 தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சு 5 நிமிஷம் இதை அப்படியே வேக விட்டுடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு, நாட்டு சர்க்கரை, இதை வந்து ஆற விட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுருந்ததை இதில் சேர்த்துடலாம். இஞ்சி சட்னி ரெடி. அப்புறம் நம்ம பாசிப்பருப்பு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதில் பாதி அளவு இதில் சேர்த்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 3 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதே போல் மீதம் உள்ள பாசிப்பயிரையும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். இந்த பாசிப்பயிறு தோசையை புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம செஞ்சதுக்கப்புறம் உடனடியாக நம்ம இதை ஊற்றி எடுத்துக்கலாம். இதை ஊற வைக்கிறதுக்கு மட்டும் குறைஞ்சது 1/2 மணி நேரமாவது தேவை நமக்கு. 6 மணி நேரம் ஊற வச்சாதான் இது நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே வெங்காயம் கேரட் தூவிட்டு நம்ம சுருட்டி எடுத்துடலாம். இந்த வெங்காயம் கேரட்லாம் தூவாமையே இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு தோசை. இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம எந்த சட்னி பண்ணாலும் இஞ்சி சட்னியை அடிச்சுக்க முடியாது. நான் இன்றைக்கி இந்த இஞ்சி சட்னியோட மதியம் செஞ்ச சிக்கன் கறியும் சேர்த்து வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான பச்சை பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.